ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் TNCSE துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா மூணு விதமான பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் பதவி பாத்தீங்கன்னா கிளர்க்கு, 11 காலி பணியிடம். இரண்டாவது பதவி அசிஸ்டன்ட், 13 காலி பணியிடம். தேர்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, 13 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 37 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2021. விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் முழுவதும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மண்டலத்தில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தருக்கு பிஎஸ்சியில் அறிவியல் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், உதவுபவருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம், காவலருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்தவரையும் அனைத்து பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே ஓசி பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும், எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நேரடியாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இல்லை நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.